புவனேஸ்வரிலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், அங்கு என்ன நிலவரம் ஸ்டாலின்? ஆனந்தி, நான் தற்போது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் விமான நிலையத்தில் தான் இருக்கேன். தற்போதுதான் நம்ம இங்க வந்து சேர்ந்திருக்கோம். இங்கிருந்து அந்த 200 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த விபத்து நிகழ்ந்த இடம் இருக்கு. சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் தமிழக அரசுடைய குழு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான தமிழ்நாடு அரசுடைய குழு சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் விமான நிலையம் வந்தடைஞ்சாங்க. இங்கிருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக அந்த விபத்து நடந்த பகுதிக்கு அவங்க புறப்பட்டு இருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான், சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய ஹெலிகாப்டர் புறப்பட்டு சென்றிருக்கு. தமிழக அரசுடைய குழுவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சிவசங்கர், வருவாய்த்துறை செயலர் குமார் ஜெயந்த், அதே போல போக்குவரத்துறை செயலர் பணிந்திரதி, அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய இந்த குழு என்பது தற்போது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வந்தடைந்து தற்போது இங்கிருந்து புறப்பட்டு அந்த பாலசோர் மாவட்டத்திற்கு புறப்பட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள அந்த பகுதிக்கு சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி அளிக்கும் போது கூட 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருப்பதாக வந்து சொல்லப்படுது. அதுல எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற அந்த விவரம் என்பது தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த விவரம் என்பது தற்போது முழுமையாக கிடைக்கப்படல. நேரடியாக அந்த விபத்து நடந்த பகுதிக்கும் அதன் பிறகு மருத்துவமனைக்கும் சென்று சேர்ந்த பிறகுதான் அந்த முழுமையான விவரம் என்பது கிடைக்கப்பெறுகின்றதையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கட்டுப்பாட்டு அறை, தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒடிசா மாநிலத்திலும் அந்த கட்டுப்பாட்ட
கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டு உதவி எண்கள் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தற்போது அந்த தமிழ்நாடு அரசுடைய குழு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு பாலசோர் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருக்காங்க. இன்னும் 30 நிமிடங்கள் அல்லது 40 நிமிடங்களில் அவர்கள் சென்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கைகள் அங்கிருந்து தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், விபத்து நடைபெற்ற பகுதிக்கு அருகில் நீங்க அங்க இருக்கிறீங்க. விபத்துல வந்து தப்பித்த தமிழர்களையோ அல்லது வேறு எந்த நபர்களையோ உங்களால சந்திக்க முடிஞ்சுதாங்க? ஆனந்தி, ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிட்டாகணும். அதாவது நான் தற்போது புவனேஸ்வர் விமான நிலையத்துல தான் இருக்கேன். நாம இங்கிருந்து போறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அந்த விபத்து நடந்த பகுதிக்கு போய் சேர்றதுக்கான நேரம் ஆகும். இன்னும் நான் கிட்டத்தட்ட நிச்சயமாக வந்துட்டு அதையும் 3 மணிக்குள்ளாக நமது குழு, புதிய தலைமுறை குழு, அந்த குறிப்பிட்ட விபத்து நடந்த பகுதிக்கும் அதே போல மருத்துவமனைக்கும் சென்று செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கிருந்து வாகனம் மூலமாக தான் நம்ம புறப்பட்டு போறோம். அதன் பிறகுதான் விபத்து நடந்த பகுதியை சென்று அங்கு எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கு, எவ்வளவு பேர் இன்னும் மீட்கப்படணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம சேகரிக்க வேண்டியது இருக்கு. நாம் இங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து தற்போதுதான் புறப்பட போறோம். நேரடியாக சென்று சேர்ந்த பிறகு விபத்தை நேரில் பார்த்தவர்கள், விபத்தில் சிக்கியவர்களுடன் நிச்சயமாக நம்ம பேட்டி எழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான அந்த பணிகள் என்பது தற்போது தொடங்கி இருக்கு. ஆனந்தி, தொடர்ச்சியாக களத்திலிருந்து விவரங்களை சேகரியுங்கள். ஸ்டாலின், இணைப்பிலே இருங்கள். தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். அதற்காக பொக்லைன் இயந்திரங்களும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சீரமைப்பு பணியை மிக மிக கவனமாக கையாள வேண்டும் என நம்முடன் அரங்கத்திலிருந்து தொடர்ந்து பேசும் திரு பிரபுகாந்தியும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த பணியில் பொதுமக்கள் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் புவனேஸ்வரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி எடுத்திருந்தார். அதனை பார்க்கலாம். முதலமைச்சர் அறிவித்திருக்காங்க, போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்போதான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க யார் யார் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ வரைக்கும் எந்த மாதிரி சூழல் இருக்கு சார்? இப்போ தகவல் கிடைத்த வரைக்கும் எவ்வளவு பேருக்கு தமிழர்கள் பாதிக்கிறாங்க? நாங்கள் கரெக்டாக போனதான் தெரியும். 200 பேர் எந்தெந்த மாநிலத்திலிருந்து யார் யாருன்னு போனதான் ஒன்று தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டே பண்றோம் இல்லை, அங்கே போனதான் தெரியும் கரெக்டாக.